ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டார்க் மூட், இதை பத்தி தான் பார்க்க போறோம். டார்க் மூட்ல அப்படி என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு ஆப்லயும் எப்படி டார்க் மூட் எனபிள் பண்றது, அதாவது நார்மல் லைட் மூட்ல இருந்து எப்படி டார்க் மூடுக்கு மாத்துறது, அதாவது டார்க் மூட் அந்த ஆப்ல இருந்து எப்படி எனபிள் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அது என்னென்ன ஆப்னா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எம்எக்ஸ் பிளேயர், ஸ்னாப்சீட், இந்த ஆப்பெல்லாம் எப்படி டார்க் மூட் எனபிள் பண்றது, எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாம எப்படி இந்த ஆப்பெல்லாம் டார்க் மூட் எனபிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் இருக்கும் அந்த பட்டன், சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காம எல்லாரும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, இப்போ என்னென்ன ஆப்புக்கு டார்க் மோட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், என்னன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லா ஆப்புக்குமே டார்க் மோட் அப்டேட் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் டார்க் மோட் சப்போர்ட் பண்ணுற அப்டேட் கொடுக்கவே இல்லை, ஓகேங்களா? அதனால் நாம் என்ன பண்ணியிருந்தோம், தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி டார்க் மோட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபோன் சப்போர்ட் பண்ணியிருந்தால் நாம் ஃபோன் டார்க் மோட் யூஸ் பண்ணியே நம்ம ஆப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபோன்லேயும் சப்போர்ட் பண்ணல, ஆப்லேயும் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணி நாம் டார்க் மோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருப்போம். பட் இனிமே நமக்கு அப்படி தேவையில்லை. என்ன ஒரு குட் நியூஸ்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துட்டாங்க, டார்க் மோட் அப்டேட் இன்பில்டாக ஆப்லேயே கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இனிமேல் நம்ம எந்த வித ஆப்பும் இல்லாமல், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமல் நம்ம சொந்த இன்ஸ்டாகிராம் ஆப்லே நாம் டார்க் மோட் ஆப்ஷன் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி டார்க் மூட் ஆப்ஷன் எனபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த வித டார்க் மூட் தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி நம்ம வாட்ஸ்அப்லேயே டார்க் மூட் ஆப்ஷன் எனபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் மூணு டாட் மூணு புள்ளி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டாக சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தீம்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த தீம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லைட் டார்க்குன்னு வரும். இப்போ வந்து லைட் மூடில் இருக்குது, இந்த ஒயிட்டாக இருக்கிறது தான் லைட் மூட், ஓகேங்களா? இப்போ நம்ம டார்க் மூடுக்கு மாற்றணும்னா அந்த டார்க்குன்றத கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா இப்போ டார்க் மூடுக்கு மாறிக்கும், ஓகேங்களா? இப்படி தான் வாட்ஸ்அப்பை டார்க் மூடுக்கு மாற்றணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி டார்க் மூட் ஆப்ஷன் எனபிள் பண்ணுறது, எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் எப்படி நம்ம இன்ஸ்டாகிராமில் டார்க் மூட் ஆப்ஷன் எனபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டாகிராம் நியூவாக தந்த அப்டேட்டுங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தந்தாங்க, ஓகேங்களா? வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, உங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த மூணு கோடு மாதிரி இருக்கா, மூணு லைன் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது இவ்வளோ நாளாக இல்லைங்க, இப்போ தான் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்டேட் தந்திருக்காங்க. தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி லைட் டார்க்னு இருக்கும். நீங்கள் டார்க் மூடை கிளிக் பண்ணிங்கன்னா டார்க் மூடுக்கும் மாறிக்கும், ஓகேங்களா? இப்படி தான் உங்கள் இன்ஸ்டாகிராமு எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் உங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்படி உங்கள் இன்ஸ்டாகிராமில் டார்க் மூட ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, மூணாவதாக இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி யூடியூப்பில் டார்க் மூட ஆப்ஷன் எனபிள் பண்ணுறது, அதாவது எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் எப்படி யூடியூப்பில் டார்க் மூட் ஆப்ஷன் எனபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, உங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ரைட் சைடு உங்கள் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தேர்டாக டார்க் தீம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப் டார்க் தீமுக்கு மாறிக்கும், ஓகேங்களா? இப்படி தான் உங்கள் யூடியூப்பை டார்க் தீமுக்கு மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து
எம்எக்ஸ் பேர்ல எப்படி டார்க் மோட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் எப்படி டார்க் மோட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எம்எக்ஸ் பேரில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்த்துருவோம். உங்கள் எம்எக்ஸ் பிளேயரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் லெஃப்ட் சைடு மூணு லைன் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஒரு பேஜ். அதில் தேட ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் டார்க் தீம் இருக்கா, அதை எனபிள் பண்ணிங்கன்னா உங்கள் எம்எக்ஸ் பிளேயர் டார்க் தீமுக்கு ஃபுல்லாக மாறிக்கும். ஓகேங்களா, இப்படி தான் எம்எக்ஸ் பிளேயரை டார்க் தீமுக்கு மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னா, இதுதான் கடைசி ஸ்னாப்சீடில் எப்படி டார்க் மோட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் முன்னாடி பார்த்த மாதிரி பார்க்க போகிறோம் எப்படி டார்க் மோட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் வாங்க. இந்த நாய் மட்டும் நான் வீடியோ பண்ணுறதுனால குழச்சினே போல செஞ்சிருவோம். ஓகே, உங்கள் ஸ்னாப்சீடை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் ரைட் சைட் மூணு டாட், அதாவது மூணு புள்ளி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டாகவே டார்க் தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ஸ்னாப்சீட் ஃபுல்லாகவே டார்க் தீமுக்கு மாறிக்கும். ஓகேங்களா, இப்படி தான் உங்கள் ஸ்னாப்சீடை டார்க் தீமுக்கு மாற்றணும். கைஸ் ஒன்று மறந்துட்டேன், அது என்னென்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் பட்டு மறந்து போச்சு. ஸோ எல்லா கிளிப்பும் பார்த்த பின்னாடி எல்லாம் எடிட்டெலாம் முடிச்சுட்டு பின்னாடி பார்க்குறேன், அப்புறம் தான் அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த கிளிப்பை இப்போ எடுத்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, என்னென்னா நம்ம ப்ளே ஸ்டோரையும் டார்க் மோடுக்கும் மாற்றிக்கலாம், எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் நம்ம மாற்றிக்கலாம். அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஓகே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு மூணு லைன் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தீம்னு இந்த இடத்துல இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டார்க்னு இருக்கா, அந்த டார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டார்க் மோடுக்கு மாறிக்கும். இப்படி தான் எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரை டார்க் மோடுக்கு மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஃபன்னாக போயிருக்கும், நிறைய பேருக்கு ஏறி இருக்கும். ஓகேங்களா, ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி டார்க் மோட் ஆப்ஷன் ஒரு ஒரு ஆப்புக்கு எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள், ஏன் பிடிக்கல ஏன் பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்புறம் வேற என்ன, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.